விரைவு செய்திகள். இந்தியாவில் யுபிஐ மூலம் பணப்பரிமாற்றம் செய்வது அதிகரித்து வரும் நிலையில் தேசிய பணப்பரிமாற்ற கழகம் அண்மையில் வரும் ஏப்ரல் 1 முதல் வணிக ரீதியிலான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. யுபிஐ பயன்பாட்டிற்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என வங்கிகள் கோரிக்கை விடுத்தன. இந்த நிலையில் 2000 அதிகமான தொகையை யுபிஐ மூலம் பயன்படுத்தினால் அதற்கு 1.1% பரிவர்த்தனை கட்டணம் இருக்கும் என தேசிய பணப்பரிமாற்ற கழகம் அறிவித்துள்ளது. எரிபொருளுக்கு 0.5%, தொலைத்தொடர்பு, அஞ்சல் அலுவலகம், கல்வி, விவசாயம் ஆகியவற்றுக்கு 0.9%, பல்பொருள் அங்காடியில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைக்கு 0.9%, மியூச்சுவல் ஃபண்ட், அரசாங்கம், காப்பீடு மற்றும் ரயில்வே பரிவர்த்தனைக்கு 1% கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள ஹோட்டலில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ நேர்ந்த போது ஹோட்டலில் உறங்கிக் கொண்டிருந்த சிலர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சரியான நேரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்ததால் தீ உடனடியாக அணைக்கப்பட்டது. உதகமண்டலத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி 19 தொடங்கி 23 வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியரும் கோடை விழா குழு தலைவருமான SP அம்ரித் தெரிவித்துள்ளார். கோடை விழாவை ஒட்டி இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தகவலை தெரிவித்தார். மேலும் கோடை விழாவின் தொடக்கமாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 12 காய்கறி கண்காட்சியை 6 கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி 12 உதகையில் ரோஜா கண்காட்சி 13 குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி 28 மற்றும் 29 நடைபெறும் என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அணையின் முழு கொள்ளளவு நிறைந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள மலையடிவாரத்தில் இந்த அணை அமைந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான விளாங்கொம்பை, கடம்பூர், மல்லியம்மன் துர்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று 96 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதன் காரணமாக அணையின் கொள்ளளவான 42 அளவிற்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து இரு பாசன வாய்க்கால்கள் மூலம் குண்டேரிப்பள்ளம், வினோபா நகர், வாணிபுத்தூர் உள்ளிட்ட 10 கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.